வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷின் இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 9th லெசன், மனிதன் ஆளுமை, செயல் பகுதி, ஜெயகாந்தம், நினைவு இதழ், சித்தாளு, அடுத்தது உரைநடை, அன்பின் மொழி, தேம்பாவணி, ஒருவன் இருக்கின்றான், அடுத்தது இலக்கணம், அணி, திருக்குறள். இப்போ இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 16, 223 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்ப்போம். குருவினா ஃபர்ஸ்ட் கொஷின், தீவக அணியின் வகைகள் யாவை? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தீவக அணி 3 வகைப்படும். முதல் நிலை தீவகம், இரண்டாம் நிலை தீவகம், கடைநிலை தீவகம். இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின், நாம் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அறிவதற்குரிய காரணமும் உண்டு, இத்தொடரை இரு தொடர்களாக்குக. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நாம் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும், அதற்கு ஒரு காரணம் உண்டு, காரணமும் உண்டு. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின், காய்மணி யாகு முன்னர் காய்ந்தென காய்ந்தேன், உவமை உணர்த்தும் கருத்து யாது? இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. உவமை உணர்த்தும் பொருள், தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகின்றேன். இதுதான் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின், அன்பும் அறமும் உடைய தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது, இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது? ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது திரள் நிறை அணி ஆகும் எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது பேஜ் நம்பர் 224 பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின் பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். வாழ்வில் தலைகணம், தலைக்கு மேலே தலைகணமே வாழ்வு என்று நாகூர்மி யாருடைய வாழ்க்கை குறித்து கூறுகிறார்? குருவினால் ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வில் தலைகணம், வாழ்வில் மறுபாண்புடையவர்களா யாரையும் அதிலிருந்து நாகூர் ரூமி குறிப்பிடுகிறார். இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும். அடுத்து பாருங்கள், தலைகணமே வாழ்வு, அதிலிருந்து தலைகணமே வாழ்க்கை ஆகி போனது, அதிலிருந்து சித்தாளை குறிப்பிடுகின்றார். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு குருவினால் ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஷின், சித்தாளின் மனச்சுமைகள் செட்கற்கள் அறியாது இடச்சுட்டி பொருள் தருக, இடச்சுட்டி பொருள் தருக. சிறுவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சித்தாளியின் மனச்சுமைகள், இடம் பொருள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கவிஞர் நாகூர் ரூமி எழுதிய சித்தாளு தலைப்பில் உள்ள அதிலிருந்து, ஏனெனில் செங்கற்கள் உயிரற்றவை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சிறுவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுவினால் செகண்ட் கொஷின், ஜெயகாந்தன் நம் தரைமாந்தர்களின் சிறந்த கூற்றுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்றும் அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. சிறுவினால் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன், அதிலிருந்து அசோகமித்திரன், அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 பாயிண்ட் இருக்குது. இதில் பாருங்கள், கா செல்லப்பன், அதில் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தார். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சிறுவினால் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின், எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார்? பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், 4வது பேரால் நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன், அதிலிருந்து நான் மட்டும் தனியாக
விட்டாலோ, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சிறுவினால் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், பேஜ் நம்பர் 214 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து கொஷின். கவிஞர் தம் கூற விரும்பும் கருத்திற்குரிய ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. சிறுவினால் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 221 இருக்குது. அதில் பாருங்கள், தற்குறிப்பேற்ற அணி, அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா நோட் பண்ணிக்கோங்க. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். அதிலிருந்து அதாவது அதோட எடுத்துக்காட்டு பாடலின் பொருள், அப்புறம் அணி பொருத்தம். அதில் பாருங்கள், குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சிறுவினால் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது நெடுவினா ஃபர்ஸ்ட் கொஷின். கர்ணயனின் தாய் மறைவிற்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், பாடலின் பொருள், அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், மலர் படுக்கை, ஹெட்டிங் நம்ம போட்டுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. மலர் படுக்கை ஃபஸ்ட்டு பேராக்கான ஹெட்டிங். அதில் பாருங்கள், இந்த பேராவில் ஆறாவது லைன் பாருங்கள், மென்மையான அறங்களை எல்லாம், அதிலிருந்து மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது மலர் படுக்கை அந்த ஹெட்டிங்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே பேஜில் பாருங்கள், செகண்ட் பேரால் அதுக்கான ஹெட்டிங் இளம் பயிர் வாட்டம். அதில் பாருங்கள், அதில் அஞ்சாவது லைனு, இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும், அதிலிருந்து என் தாயை இழந்து வாடுகின்றேனே. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பேராக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் பேரா பாருங்கள், தேர்ட் பேராக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க, அன்பு துளைத்த வேதனை. அந்த ஹெட்டிங் அதில் வந்துட்டு மூணாவது லைன் பாருங்கள், தீயும் நஞ்சையும் முன்னையில் கொண்ட, அதிலிருந்து லாஸ்ட் பேரால் மூணாவது லைன், அழுது இறங்கி வாடினேன். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மூணாவது பேரா. அடுத்தது நாலாவது பேரா பாருங்கள், அதுக்கான ஹெட்டிங் பாருங்கள், தவிப்பு. அடுத்தது அதில் வந்துட்டு நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன், அதிலிருந்து தேடிக்கொண்டிரும் வழிகளை அறியேன். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த்து பேராக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து பேரா பாருங்கள், ஃபிஃப்த்து பேராக்கான ஹெட்டிங் வந்துட்டு உயிர்கள் அழித்தல், நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு அஞ்சாவது லைன்லேருந்து பாருங்கள், புலம்பலை புலம்பி கூறினான், அதை வந்துட்டு நீங்கள் புலம்பலைன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்டு பல்வேறு இசைகளை, அதிலிருந்து போற்றி அக்காட்டிலே அழுவன போன்று கூச்சலிட்டான். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நெடுவினால் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர், பேஜ் நம்பர் 214 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள், ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்க. நெடுவினால் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஷின், அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கின்றான், சிறுகதையின் மனிதனை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. நெடுவினால் ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. முன்னுரை, உலகின் மனிதர்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலரிடம், அதிலிருந்து ஹெட்டிங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நண்பனை காண ஆர்வம், வீரப்பணி உதவி, உயிருக்கு மதிப்பு, முடிவுரை வரைக்கும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், அன்பு கடிதமும் அன்பளிப்பும், கடித கண்ணீர் வரிகள். அடுத்தது ஏழைகளின் இனிய அன்பு. அடுத்தது முடிவுரை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இக்கதையிலிருந்து அறிய முடிகிறது, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது நடுவினால் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.